நமஸ்தே இந்த வீடியோவில் நாம் இரண்டாவது செய்யுள் சாரே ஜஹா ஷே அச்சா அதை தான் பார்க்க போகிறோம் இந்த செயலில் இந்தியாவினுடைய பெருமையையும் அழகையும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத இப்போ நம்ம படித்து பார்க்கலாம் சாரே ஜஹா ஷே அச்சா ஹிந்தோஸ்தான் ஹமாரா அனைத்து உலகத்திலேயே சிறந்த நாடாக விளங்குகிறது இந்தியா அப்பேற்பட்ட இந்தியா நம்மளுடையதா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த உலகம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் இருக்கு அத்தனை நாடுகள்லயே இந்தியாதான் தான் சிறந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க அப்பேற்பட்ட இந்தியா நம்மளுடையதா இருக்கு அப்படின்ட்டு பெருமையா சொல்றாங்க சாரே அப்படின்னா அனைத்து ஜஹாசே அப்படின்னா உலகத்திலேயே அச்சா அப்படின்னா சிறந்தது அனைத்து உலகத்திலேயே சிறந்தது ஹிந்தோஸ்தான் ஹமாரா நம்மளுடைய இந்தியா ஹிந்தோஸ்தான் அப்படின்னா இந்தியா ஹமாரா அப்படின்னா நம்மளுடையது அனைத்து உலகத்திலேயே சிறந்த நாடாக நம்மளுடைய இந்தியா விளங்குகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹம் புல் புலே ஹை இஸ்கி ஏ குல் சித்தா ஹமாரா இங்கே இந்தியாவை ஒரு தோட்டமாக கற்பனை செஞ்சு அதில் வாழும் நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி மக்களை அந்த தோட்டத்தினுடைய பாடும் பறவைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்பேற்பட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி பாடும் பறவைகளை கொண்ட அந்த தோட்டம் நம்மளுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹம் அப்படின்னா நாம் புல் புலே ஹை பாடும் பறவைகளாக இருக்கிறோம் இஸ்கி இதனுடைய இங்கே இதனுடைய அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அப்படின்னு குறிக்குது நாம் இந்தியாவினுடைய பாடும் பறவைகளாக இருக்கிறோம் ஏ இந்த குல் சித்தா தோட்டம் ஹமாரா நம்மளுடையது இந்த பாடும் பறவைகளை கொண்ட தோட்டம் நம்மளுடையதா இருக்கு அப்படின்னுட்டு சொல்றாங்க பர்பத் ஓ சப்சே ஊம்சா ஹம்சாயா ஆஸ்மா கா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில எல்லாத்தோட உயரமான ஒரு மலை இருக்கு அது அந்த வானத்தையே தொடுது அப்படிங்கிறாங்க இங்க எல்லாத்தோட உயரமான மலை அப்படின்ட்டு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இங்க ஹிமாலய மலையை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தோட உயரமாக இருக்கும் அந்த ஹிமாலய மலை வந்து அந்த வானத்தையே தொடுது அப்படின்ட்டு சொல்றாங்க. பர்பத் அப்படின்னா மலை ஓ அது சப்சே எல்லாத்தோட ஊங்சா உயரமா இருக்கு ஹம்சாயா அப்படினா, தொடுதல் ஆஸ்மா அப்படினா, அப்படின்னா வானம் எல்லாத்தோட உயர்ந்திருக்கும் அந்த ஹிமாலய மலை வானத்தையே தொடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓ சன் தரி ஹமாரா ஓ பாஸ்வா ஹமாரா அது நம்மளுடைய காவலன் அது நம்மளுடைய பாதுகாப்பவன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வளத்தை பார்த்து பல நாடுகள் வந்து இந்தியா மேலே போர் தொடுத்து வந்தாங்க ஆனால் அந்த ஹிமாலய மலை நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து நம்ம எல்லாத்தையுமே பாதுகாத்துச்சு இப்போது இந்த ஹிமாலய மலை மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஒரு குளிர் பிரதேசமாக தான் இருந்திருக்கும் நம்ம வெயில் காலம் அப்படிங்கிற ஒன்றை பாக்காமையே இருந்திருப்போம் மத்திய ஆசியாவிலேருந்து வர பருவநிலை காற்ற நம்ம ஹிமாலய மலை தான் தடுத்து இந்தியாவினுடைய தட்ப வெப்பநிலையை சீராக வச்சுருக்கு இப்போது இந்த ஹிமாலய மலை மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இந்தியா வந்து அண்டார்டிகா அந்த மாதிரி ஒரு பனி பிரதேசமாக தான் இருந்திருக்கும் ஸோ இந்த ஹிமாலயா தான் நம்ம இந்தியாவினுடைய தட்ப சீராக வச்சு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பவனாக இருக்குது ஓ அப்படின்னா அது சந்தரி அப்படின்னா காவலன் ஹமாரா அப்படின்னா நம்மளுடைய அது நம்மளுடைய காவலன் ஓ அது பாஸ்வா அப்படின்னா பாதுகாப்பவன் ஹமாரா அப்படின்னா நம்மளுடைய அது நம்மளுடைய காவலன் அது நம்மளுடைய பாதுகாப்பவன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கோதி மே கேல்தி ஹை இஸ்கி ஹஜாரு நதியா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் மடி மேலே ஆயிரக்கணக்கான நதி வந்து விளையாண்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த கங்கா யமுனா காவேரி அந்த நதிகள்லாம் இந்தியாவின் மடி மேலே விளையாடுது அப்படின்ட்டு அழகாக கற்பனை செஞ்சு சொல்கிறாங்க கோதி மே அப்படின்னா மடி மேலே கேல்தி ஹை விளையாண்டு கொண்டிருக்கிறது இஸ்கி அப்படின்னா இதனுடைய இங்கே இதனுடைய அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அப்படின்ட்டு குறிக்குது ஹஜாரோ நதியா ஹஜாரோ அப்படின்னா ஆயிரக்கணக்கான நதியா அப்படின்னா நதிகள் இந்தியாவினுடைய ஆயிரக்கணக்கான நதிகள் வந்து அதன் மடி மேலே விளையாண்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா இந்தியா என்கின்ற தோட்டத்தின் பலத்தை பார்த்து அந்த சொர்க்கமே பொறாமைப்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க குல்ஷன் ஹை அப்படின்னா தோட்டம் ஜின் கே அப்படின்னா எதனுடைய தம்சே பலத்தை பார்த்து ரஷ்கே அப்படின்னா பொறாமை ஜினா அப்படின்னா சொர்க்கம் ஹமாரானா நம்மளுடைய நம்மளுடைய இந்தியாங்கிற தோட்டத்தின் பலம் அழகு வலிமை அதை பார்த்து அந்த சொர்க்கமே பொறாமப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க மஜ்ஹப் நெஹி சிக்காத்தா ஆப்பஸ் மே பைர் ரக்னா இந்த ஜாதி மதம் அதெல்லாம் தங்களுக்கிடையே பகைமையை வைக்க சொல்லித்தரல அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு தடவை யூரோப்பில் ஒரு போர் நடந்துச்சு அது ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற ரெண்டு மதக்காரங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த போரில் பல கோடி பேர் இறந்தும் போனாங்க ஆனால் நம்ம இந்தியாவை பாத்தீங்களா எத்தனை ஆயிரக்கணக்கான ஜாதி மதங்கள் இருந்தாலும் நாம் ஒன்றா இருக்கும் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கும் ஸோ தான் இங்கே சொல்றாங்க இந்த ஜாதி மதம் அப்படி எல்லாம் தங்களுக்கு இடையே அதாவது இந்தியர்களுக்கு இடையே பகைமையை வைக்க தரல அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா மதம் நெஹி சிக்காத்தா சிக்காத்தா அப்படின்னா சொல்லி தரது நெஹி சிக்காத்தா அப்படின்னா சொல்லித்தரலை ஆப்பஸ் மே தங்களுக்கு இடையே பைர் அப்படின்னா பகைமை ரக்னா அப்படின்னா வைக்கிறதுக்கு அந்த ஜாதி மதம் அதெல்லாம் இந்தியர்களுக்கிடையே பகைமையை வைக்கிறதுக்கு சொல்லித்தரலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹிந்தி ஹை ஹம் வத்தன் ஹை ஹிந்தோஸ்தான் ஹமாரா நாங்கள் இந்தியர்கள் எங்களுடைய நாடு இந்தியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹிந்தி ஹை ஹம் நம்ம இந்தியர்கள் இங்கே ஹிந்தி அப்படிங்கிறது இந்தியர்களை குறிக்கிது ஹிந்தி ஹை அப்படின்னா இந்தியர்களாக இருக்கிறோம் ஹம் நாம் வத்தன் ஹை அப்படின்னா நாடு ஹிந்தோஸ்தான் ஹமாரா இந்தியா நம்மளுடையது நாம் இந்தியர்கள் நம்மளுடைய நாடு இந்தியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க தன்யவாத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி